ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் வெஜிடபிள் சூப் பண்ணலாங்க. வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி. இதுக்கு நான் வந்து ஸ்வீட்கார்ன் எடுத்திருக்கேன், பீன்ஸ், கேரட், ஆனியன், கார்லிக், பெப்பர், சாய் சாஸ், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்வீட்கார்ன் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அதில் பாதியை வந்து மிக்சியில் போட்டு குறுகுறுப்பாக அரைச்சிக்கலாங்க. இது சூப்புக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். உங்ககிட்ட ஸ்வீட்கார்ன் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த நார்மல் கார்ன் அதை போடாதீங்க, அது நல்லா இருக்கு. அது போட்டிங்கன்னா இப்போ நல்ல ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் பட்டர் போட்டிருக்கேன், அது கொஞ்சமாக மெல்ட் ஆகட்டும். அதில் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அது சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போட்டிங்கன்னா போதும், நிறையா வேணாம், அதையும் அதுலேயே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் பீன்ஸ், கேரட், ஸ்வீட்கார்ன் இது மூணும் நான் எடுத்திருக்கேன். உங்கள் பசங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த காய் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி மஷ்ரூம் இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கலாங்க. இப்போ தண்ணி விட்டுக்கலாம், நிறைய தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும், அந்த காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக. இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிடலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்வீட்கார்ன் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது இதை மூடி வச்சிடணுங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம கார்ன் ஸ்டார்ச் ரெடி பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க, கட்டி இல்லாமல். கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா ஊற்றினோடனே அது வந்து திக்காயிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை விடுங்க. இதை விட்ட உடனே சூப்பு நல்லா திக்கனிங் ஆகும். இது சோயா சாஸ் விடுறேன் 1/4 ஸ்பூன், இது இல்லைன்னா பரவாயில்ல. இதை நீங்கள் வெறும் கீரையில் கூட பண்ணலாங்க, கீரை சூப் மாதிரி. இதே ப்ரொசீஜரில் கீரையை மட்டும் வச்சு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் பெப்பர் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம். நீங்கள் குடிக்கும்போது கூட கப்பில் ஊற்றுனப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க மேலே. இது வயசானவங்கலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இது தேவையில்லை, கார்ன்ஃப்ளவர் பவுடர் தேவையில்லை, அப்படியே வேக வச்சுட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் நீங்கள். இது ஊற்றுனப்புறம் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நான் மல்லி இலை போடுறேன், இது இல்லை என்கிட்ட, ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அது இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/4 ஸ்பூன் அஜினோமோட்டோ போடணுங்க. ஹெல்த் முக்கியம்னு நினச்சா போடாதீங்க, டேஸ்ட் முக்கியம்னு நினச்சா போட்டுக்கோங்க. நான் போடலை இப்போது, அவ்வளோதாங்க. இதை 1 கப்பில் ஊற்றிடலாம், நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் வந்து ஆல்னு இருக்கும், அதை அதை அழுத்துனிங்கன்னா மட்டும்தான் நான் போட்டோன்னே என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வருங்க. வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணினீங்கன்னா 1 சில வீடியோஸ் தான் வரும், எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.